हलो फ्रेंड्स वेलकम टू सेवेज एम्पायर इनकी सिंगम सिले इरेगलियों उयिरिनंगलियों तवरा एडपोट्टु वेटियाडिना एन्ना मादिरी पिन्विलेवुगल वरुम अदोड सिंगत्ते बीट पण्णक्कूडिय इरे उयिरिनंगल पत्ति दान पार्क्क पोरोम पोदुवा काडु मलैगल्नु पार्क्क अळगा इरुक्कर मादिरी तेरिंजालुम अंगे वाळ्र उयिरिनंगलोड वाळ्क्कै मुरैन्नु वरुम्पोदु नेचर कोंजम कूड करुणैयै कामिक्काधु अंद वगैयिल सिंगम वेटियाडना तान अदु उयिर पळैच्चिरुक्क मुडियुम अदेपोल इरेगलुम वेटै मृगंगल किट्ट माटिक्काम तान उणवु तेडि पोय साप्पिडुर मादिरी इरुक्कुम इदुल सिंगंगल ग्रूपा सेर्ंदु वेटियाडना 30% वेट्रियाडिय चान्स इरुक्कु अदुवे सिंगलाना 20% சக்சஸ் ரேட் இருக்கறதா சொல்றாங்க சோ பாக்கி இருக்கிற ஃபெயிலியர் परसेंटेज இரைகள் தப்பிச்சு போனதால மட்டும் கிடையாது சில இரைகள் திருப்பி அட்டாக் பண்ணதாலயும் தான் அந்த சிங்கங்கள் பாத்தீங்கன்னா இரைகள மட்டும் இல்ல சில நேரங்கள்ல எல்லைகளை பாதுகாக்கவும் ஏதாச்சும் அன்யூஷுவலா இருக்கிற உயிரினங்களை அட்டாக் பண்ணும்போது அதுங்களும் பதிலுக்கு காயம் அடைற அளவுக்கு ஈவன் கொல்ற அளவுக்கு தாக்கு குடிதா இருக்கும் அதனால சில உயிரினங்கள் தேடி போய் சிங்கங்களை அட்டாக் பண்ணவும் செய்யும் இன்னைக்கு அப்படிப்பட்ட உயிரினங்களை பார்க்கலாம் சரி இந்த வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்பறேன் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போறது ஸ்னேக்ஸ் இன்ட்ரோலயே சொன்னது போல காடுகள் எல்லாத்தையும் வாழ வச்சாலும் சர்வைவ் ஆகியிருக்க எல்லா உயிரினங்களையும் குரூயலா ட்ரீட் பண்ணும் அதனால உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த அனிமல் கிங்டம்லயே ஆப்பிரிக்கன் லேண்ட் தான் ரொம்ப மோசமானதுன்னு சொல்லணும் ஏன்னா தாவரங்களை மட்டும் உண்ணக்கூடிய விலங்குகளுக்கு வேட்டை மிருகங்களால எப்படி உயிருக்கு ஆபத்து வருதோ அதே போல வேட்டை மிருகங்களுக்கும் வேற சில உயிரினங்கள்னால ஆபத்து வரும் அதுல முதல் உயிரினம் பாம்புகளை சொல்லலாம் ஏன்னா ஆப்பிரிக்கால ஒவ்வொரு வருஷமும் பிளாக் மாம்பா கிட்ட கடிபட்டு 5 to 38 பேர் இறந்து போறதா ரிப்போர்ட் சொல்லுது இதுல கொடுமை என்னன்னா ஆன்டிவெனம் கொடுத்துமே கூட கடிபட்ட உங்களை காப்பாத்த முடியிறது இல்ல மனுஷங்களுக்கே அப்படினா பாம்புகளை பத்தி பெருசா எந்த அவேர்னஸ் இல்லாத மத்த உயிரினங்களை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க இதல சிங்கங்களை பொறுத்தவரை மேக்ஸिमम சைஸ்ல பெருசா இருக்கிற உயிரினங்களை தான் வேட்டையாடும் ஆனா இது ஒரு கியூரியஸ் அனிமல் அப்படின்றதால ஹனி பட்ஜர் மாங்கூஸ் இல்ல இந்த மாதிரி பாம்புகளை பார்த்துட்டா விளையாட்டுக்காக போய் சீண்டி பாக்குங்க அப்படி சீண்டும் போது தப்பிச்சு போகாம தங்கள தர்க்கத்துக்கு ஃபர்ஸ்ட் கொத்தி விஷத்தை செலுத்திடுங்க என்னதான் சிங்கம் பாம்புகளை உடனே கொன்னுட்டாலும் அதோட விஷம் உடம்பு ஃபுல்லா பரவி சிங்கமும் கடைசில இறந்துடும் இதல கொடுமை சில பிளாக் மாம்பாஸ் தங்களுக்கான இரைகளை தேடி போயிட்டு இருக்கும்போது வழியில தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை கொத்திட்டு போயிடுறதுனால என்ன ஆச்சுன்னு தெரியாம அப்படியே தூக்கத்திலே சிங்கம் இறந்து போயிடும் அப்படியே நேருக்கு நேரா சண்டை வந்தாலும் பின்வாங்காம எதிர்க்கிற காரணத்தினால பிளாக் மாம்பா ஒரு லயன் கில்லர் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது அடுத்து லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறது போர்க்கிபைன் உலகத்துல இருக்கிற உயிரினங்களிலே முள்ள மன்றிகள் வித்தியாசமானது மட்டும் இல்ல ரொம்ப ஆபத்தானதும் கூட வெறும் 20 inches லெந்தும் 13 to 17 kg இருக்கிற இது உடம்ப வச்சுக்கிட்டு தன்னை விட சைஸ்ல 10 times இருக்கிற உயிரினங்களை கூட கொல்ற அளவுக்கு டெட்லியானதா இருக்கும் பேசிக்கலி இது ஒரு லார்ஜ் டெரஸ்ட்ரியல் ராடன்டா இருந்தாலும் இந்த போர்க்கிபைன்ஸை டெட்லி ஆக்குறதே இதோட குயில்ஸ்னு சொல்லக்கூடிய முற்கள் தான் ஏதாச்சும் வேட்டை மிருகமோ இல்லாட்டி ஆபத்தா இருக்கிற உயிரினம் இது கிட்ட நெருங்க போது தன்னை தற்காத்துக்கு ஃபர்ஸ்ட் பேட் சென்டே மீட் பண்றது முற்களை எரெக்ட் ஆக்கி பயங்கர சவுண்டா வான் பண்றதெல்லாம் பண்ணும் இன்கேஸ் எதிராளி அதையும் மீறி கிட்டன்னு இருக்கும்போது தான் தன்னோட ஷார்ப்பான முற்களால ஷூட் பண்றதே இல்லாட்டி வாண்டடா போயிட்டு எதிராளி அட்டாக் பண்ணுமா இது முள்ளோட சைஸ் பாத்தீங்கன்னா 5 to 7 cm லெந்த்ல செம ஷார்ப்பா கிட்டத்தட்ட 30,000 முற்களை கொண்டு இருக்கும் இதுல வெறும் டிப் மட்டும் ஷார்ப்பா இருக்காது ஸ்டெம்மும் கொக்கி மாதிரி உள்பக்கமா ஷார்ப்பா இருக்கிறதால ஒன்ஸ் எதிராளி உடம்புல சொருகிட்டா திரும்ப அந்த முள்ளை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த குத்திக்கிட்டு இருக்கிற அந்த முற்களை எடுக்கணும்னு தொட்டாலே சிவியரான வலி ஏற்படுத்தும் இதனால சிங்கத்தை எப்படி ப்ரோ கொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா வெள்ள இந்த முள்ள மண்டைகளோட முற்கள் மேலோட்டமா தோல்ல மட்டும் இறங்காது ஹை ஸ்பீட்ல ஃபயர் பண்ணும்போது இதயத்தை ரீச் பண்ணி பியர்ஸ் பண்றதுனால தான் லெப்பர்ட்ஸ் ஐனாஸ் ஏன் சிங்கங்களே இதோட அட்டாக்ஸ்ல உயிர் இழந்திருக்கு அப்படியே உயிர் போய்ச்சாலும் கண் பார்வை போகிறது ஏடா கூடமா நரம்புல பட்டு உடல் பாகம் வேலை செய்யாம போகிறதுன்னு பல கொடுமையான விஷயங்களை பண்றதுனால தான் சிங்கங்கள் இதுங்க கிட்டேயே போறது கிடையாது லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறதே கூடு ஆப்பிரிக்கால வெறும் டெட்லியான வேட்டை மிருகங்கள் மட்டும் இல்ல நிறைய பலமான இறை உயிரினங்களும் இருக்கு அந்த வகையில கூடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டலோ ஃபேமிலி சேர்ந்த இந்த மான் வகையோட சைஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 5 feet வரைக்கும் ஹைட்டும் 300 kg மேல வெயிட் போடக்கூடியதா இருக்கும் இவைகளோட மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை அது இதுங்க கொம்புகள் தான் ஏன்னா இது கொம்புகள் மட்டுமே சுமாரா 28 inches வரைக்கும் லென்த்தோட பயங்கர ஷார்ப்பா ஸ்க்ரூ ஷேப்ல மேலோங்கி வளர்ந்துருக்கும் இதுங்க பேசிக்கலி சோசியல் அனிமல் அப்படின்றதால எப்பயும் குரூப்பா தான் இருக்கும் ஒரு குரூப்ல குறைஞ்சது 5 to 15 வரைக்கும் இருக்கும் மோஸ்ட்லி இவைகளை சிங்கம் சிறுத்தை முதல ஹைனா இந்த மாதிரி வேட்டை மிருகங்கள் தான் வேட்டையாடும் என்னதான் ஆபத்துன்னு தெரிஞ்சதும் உயிரை காப்பாத்திக்க மெஜாரிட்டியா தப்பிச்சு ஓடினாலும் சில காயம்பட்டமான் திரும்ப வேட்டை மிருகத்தை அட்டாக் பண்ணும் அதாவது ஆணா இருந்தா தன்னோட கொம்பை வச்சு எதிராளியோட வைட்டல் பாயிண்ட்ஸ்ல குத்தும் அதுவே பெண்ணா இருந்தா தங்களோட கால்களை பயன்படுத்தி பலமா கிக் பண்ணும் இதோட ஒரு கிக்கே வைல்டு டாக்ஸ் ஜாக்கல் மாதிரி சைஸ்ல சின்னதா இருக்கிற உயிரினங்களோட கழுத்தெலும்ப உடைச்சி திருப்புற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் இன்னும் சிங்கம் மாதிரி வேட்டை மிருகங்கள் அப்படின்னா அதுங்க லோயர் ஜா உடைஞ்சி சிவியரான காயங்களை ஏற்படுத்தி திரும்ப லைஃப்ல வேட்டையாட முடியாமலும் எந்த உணவையும் மென்னு சாப்பிட லோயர் ஜா இல்லாத காரணத்தினாலையும் கடைசியில இறந்தே போயிடும் இதால அப்படி பல சம்பவங்கள் சிங்கங்களுக்கு அதிகமா ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த கூடு மான் வகை சாதுவான உயிரினம் அப்படின்றத தாண்டி பலமான அதே சமயம் வேட்டை மிருகத்தை கொல்லக்கூடிய ஆபத்தான விலங்கினம் அப்படின்றத சொல்லியே ஆகணும்
அடுத்த லிஸ்ட்ல இரண்டாவது பார்க்க போறது ஆப்பிரிக்கன் பஃபலோ. இத இன்னொரு வகையில கேப் பஃபலோ அப்படினு கூட சொல்லுவாங்க. சிங்கங்கள் இந்த ஆப்பிரிக்க எருமைகளை வேட்டையாடுறத பாத்துறோம். ஆனா மினிமம் 2 இல்ல 3 சிங்கங்கள் ஒன்னு சேர்ந்தா தான் இவ்வளவு பெரிய பலமான ஒரு பீஸ்ட வீழ்த்த முடியும். ஒரு நல்ல வளர்ந்த ஆப்பிரிக்க ஆண் சிங்கம் 180 ல இருந்து அதிகபட்சம் 250 கிலோ வரைக்கும் தான் weight போட கூடியதா இருக்கு. ஆனா ஆப்பிரிக்க எருமைகள் கிட்டத்தட்ட 900 கிலோக்கு மேல weight போடும். இந்த weight ஒரு ஆண் சிங்கத்தை விட ஆல்மோஸ்ட் 4 ல இருந்து 5 மடங்கு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல 5 அடி வரைக்கும் வளரக்கூடிய இதோட கொம்புகள் தான் இதுக்கு மிகப்பெரிய பலமே. என்னதான் சிங்கத்தை விட வேகம் கம்மி அப்படினாலோ அதைவிட பயங்கர அக்ரசிவ் பவர்ஃபுல் கூடவே நல்ல யோசிக்கும் திறன் இருக்கு. இதனால தான் ஒரு சிங்கிள் ஆப்பிரிக்க எருமையை சிங்கத்தால தனியா வீழ்த்தறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா யூடியூப்ல ஆல்ரெடி இவங்க ரெண்டுத்துக்கும் ஒத்தி கொத்தியா சண்டை ஏற்பட்டு சிங்கம் அதல இந்த எருமையை டிஃபீட் பண்ணியிருக்கிற வீடியோஸ்லாம் இருக்கேன்னு கேட்டிங்கனா, வெல்ல அந்த மாதிரி வீடியோஸ்ல இருக்கிற எருமைகள் ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இளம் வயசுல தான் இருக்கும். அப்படி இல்லனா ரொம்ப வயசான எருமைகளா இருக்கும். ஒருவேளை முழுசா வளர்ந்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேப் பஃபல்ல கிட்ட போதனா 10 சண்டையில நிச்சி 7 சண்டையில கேப் பஃபல்ல தான் வின் பண்ணோம். இதல வேற இந்த எருமைகள் முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுலயும் பழிவாங்க குணத்தையும் ஜாஸ்தியா கொண்டு இருக்கிறதால சிங்க கூட்டத்தை தேடி போய் அட்டாக் பண்ணி அதுங்களோட குட்டிகள் எல்லாம் கொண்டுடும்னு சொல்றாங்க. மேலோட்டமா பார்க்கும்போது இவங்க சாதுவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சிங்க மாதிரி ஒரு பலமான வேட்டை மிருகத்தை கதற விடுறதுனால இது ஒரு கொடூரமான உயிரினம் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. சோ ஃபைனலா நம்ம லிஸ்ட் முதல்ல எடுத்து பிடிச்சிருக்கிறது ஹைனா. பொதுவா ஹைனாஸ பொறுத்தவரை ஸ்பாட்டட், ஸ்ட்ரைப்டு, பிரவுன் அண்ட் ஹார்ட் வுல்ஃப்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் இருக்கு. இவைகள் நாயோ இல்லாட்டி பூனையோ கிடையாது, ஹைனிடே அப்படின்ற ஒரு தனி குடும்பத்தை சேர்ந்தது. இதுல பலமான, ரொம்ப டேஞ்சரான, அதே சமயம் கொடூரமானது அப்படின்னா ஸ்பாட்டட் ஹைனாஸ சொல்லலாம். அண்ட் ஒரு வளர்ந்த ஸ்பாட்டட் ஹைனாவோட சைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 அடி வரைக்கும் லென்த்தும் 65 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். அதோட ஆணை விட பெண் ஹைனாக்கள் தான் சைஸ்ல பெருசா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த சைஸ் ஒரு ஆண் சிங்கத்தை கம்பேர் பண்ணும்போது அதுல 3ல் ஒரு பங்கு உடம்ப தான் கொண்டு இருக்கு. அதனால சிங்கிளா போயிட்டு சிங்கத்தை எடுத்தா மரண ரண கொடூரமா இருக்கும். அதுவே 6க்கு மேல ஹைனாக்கள் ஒன்னா இருந்தா ஒரு ஆண் சிங்கத்தை வீழ்த்திட முடியும்னு அனிமல் எக்ஸ்பர்ட்ஸ் குறிப்பிடுறாங்க. ஹைனாக்களும் ஒரு கொடூரமான வேட்டை மிருகங்கள் தான். இருந்தாலும் சில டைம் மத்த வேட்டை மிருகங்கள் அடிச்ச இரைகளை புடுங்கி சாப்பிடக்கூடிய ஸ்கேவெஞ்சிங் அனிமலாவும் இருக்கு. லாஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்த யானை வீடியோலயே சொன்னது போல அது சிங்கமாவே இருந்தாலும் சரி தனக்கு ஏதாச்சும் வேணும்னா தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாம அட்டாக் பண்ணுங்க. இதுங்களோட வாயில இன்சிசர் டைப்ல செயின்சா மாதிரி பல் அமைப்பு இருக்கிறதால சும்மா கடிச்சாலே தசைகள் கிழிஞ்சி சிவியரான காயங்கள் ஏற்படும். இதுல வேற இதால 1100 பிஎஸ்ஐ வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியறதால தான் சிங்க மாதிரி பலம் வாய்ந்த வேட்டை மிருகங்களே பயங்கரமா தாக்கி கொல்ல முடியுது. அப்படியே சிங்கம் அதல உயிர் பழிச்சாலும் கால்கள் மாதிரி உடல் பாகத்தை இழந்து தற்காலிகமா தான் உயிர் வாழ்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த வீடியோ கிளிப்ல நீங்களே பாருங்க, ஒரு சிங்கம் ஹைனாக்களால கடுமையா தாக்கப்பட்டதுல தன்னோட பின்னங்காலை இழந்து திரும்ப வேட்டையாட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதனால கூடிய சீக்கிரமே உணவுக்காக கஷ்டப்பட்டு நிச்சயம் உயிர் இழந்துடும். இது மரணத்தை விட கொடுமையான விஷயம்ன்றதாலையும் ஒரு சிங்கத்துக்கே இப்படிப்பட்ட நிலைமையை உண்டாக்குற காரணத்தினால தான் ஹைனாக்கள் நம்ம லிஸ்ட் முதல் எடுத்து பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.